அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதமுடரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கியன்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 700வது நாமம் ஹவிஹி. ஓம் ஹவிஷே நமஹ. கண்ணன் தன்னுடைய அற்புதமான இந்த அவதாரத்திலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓதிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, எனவே ஒளிந்து வளர வேண்டிய ஒழிக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டிய நிலையிலே கண்ணன் தன்னை அமைத்து கொள்கிறான் என்று இங்கே பார்க்கிறோம். கம்சனுக்காக பயந்து வசுதேவர் நந்தகுமாரத்தை கொண்டு போய் இந்த குழந்தையை சேர்த்து விடுகிறார். அப்படி கொடுக்கப்பட்டவர், அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே வளர்க்கப்பட்டவர் என்கிற ஒரு சிறப்பு, ஒரு தன்மை கண்ணனா என்கிற கிருஷ்ணாவதாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஹவி என்று சொல்கிற பொழுது அவிர்பாகம் என்று சொல்வார்கள். யாகத்திலே வரக்கூடிய ஹவிஸ் அது இறைவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. இறைவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஹவிஸே இறைவன் தான் என்று தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அவரே ஹவிஸாக இருக்கிறார். யக்ஞேஸ்வரன் என்று அவருக்கு ஒரு சிறப்பு உண்டு. எந்த ஒரு யாகத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த யாகத்தோடு தொடர்புடைய எல்லாமாக அவரே தான் இருக்கிறார் என்பது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்படுகிறது. யாகத்தை நடத்துகிறவன், அந்த யாகத்துக்கு பயன்படுத்துகிற பொருள் எல்லாமாக கண்ணன் இருக்கிறான், எல்லாமாக இறைவன் இருக்கிறான் என்பதனாலே இங்கே ஒரு பெருமை உண்டு. பகவத்கீதையில் சொல்கிற பொழுது பிரம்மாணம் பிரம்ம ஹவிஹி, இதே தான் சங்கர பாதாளம் எடுத்து சொல்லுகிறார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவான் என்று சொன்னால் ஏன் அவ்வாறு ஒரே இடத்துல இருக்கக்கூடாதா என்று ஒரு கேள்வி வரும். கிருஷ்ணாவதாரத்திலே மாத்தம் இந்த சிறப்பு ஏனென்றால் அவன் இரண்டு இடத்திலையும் அனுகிரகம் பண்ண வேண்டியது இருக்கிறது. வசுதேவனுக்கும் யசோதைக்கும் அவன் அருள் செய்ய வேண்டும், அதே நேரத்திலே நந்தகோபனுக்கும் வசுதேவருக்கும் தேவதைக்கும் அருள் செய்ய வேண்டும், அதே நேரத்தில் நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் அருள் செய்ய வேண்டும். இந்த இரண்டு பேரையும் திருப்தி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு உடையனாக அவன் இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு அவளை திருப்தி செய்ய வேண்டும் என்பதிலே ஒரு பேர் அவா இருக்கிறது. எனவே எப்படி திருப்தி செய்வது என்றால் உயிர்களை மகிழ்விக்கிற பொழுது அவனுடைய சங்கல்பத்தின்படி தான் அவன் மகிழ்விக்கிறான். நாம் எதிர்பார்த்தபடி மகிழ்ப்பான் என்று நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய கர்மா, நம்முடைய ஏற்கனவே நாம் வழிபட்டிருக்கிற முறைகள், நம்முடைய தவம், இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் அவன் தீர்மானிக்கிறான். எனவே இங்கே பார்க்கிற பொழுது தம்மை ஒழித்து கொண்டு வளர்க்கப்படுவதற்காக வசுதேவரிடத்திலிருந்து நந்தகோபனுக்கு போகிறான். அந்த இரவு ஒப்பற்ற இரவாக இருக்கிறது. ஓர் இரவு என்று அதை சொல்வார்கள். ஓர் இரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர், ஓர் இரவு என்று சொல்கிற பொழுது ஓர் என்றால் ஒப்பற்ற என்று பொருள். அந்த ஒப்பற்ற இரவு ஏனென்றால் அந்த ஒரு இரவிலே தான் கண்ணன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான். அப்படி போகிற பொழுது ஒரு பெருமழை வருகிறது. ஆதிசேஷன் கொடையாக பிடிக்க வசுதேவர் தலையிலே வைத்து கொண்டு இந்த குழந்தையை யமுனையினை வெள்ள வருகிற பொழுது அந்த யமுனை நதியை வழிவிட்டு இங்கிருந்து போகின்றன. இப்பொழுது கண்ணன் போவதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே இயல்பாக நடக்கின்றன. சிறையினுடைய கதவுகள்லாம் தானாக திறக்கின்றன. சிறை காவலாளிகள் தூங்கி விடுகிறார்கள். சிறையை வெளியே வந்தால் மழை வருகிறதே, இந்த மழையிலே எப்படி கண்ணனை எடுத்துச் செல்வது என்று வசுதேவர் யோசிக்கிற பொழுது அழகாக ஆதிசேஷனே வந்து கொடையாக பிடிக்கிறார். சரி, போனால் யமுனை தடுக்கிறது என்று பார்த்தால் யமுனையானது அழகாக வழிவிடுகிறது, நடந்து வந்து விடுகிறார். நந்தகோபன் வீட்டிலே வந்து குழந்தையை வைத்து விட்டு போகிற வரையிலே
தடைகள் வருவது போல இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி பிறகு சௌக்கியமாக அந்த குழந்தை விட்டு விட்டு வருகிறார். இப்பொழுது ஏன் தடைகள் வரவில்லை என்று பார்த்தோமானால் பரம்பொருளானது அப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்திலே இருக்கிறது. தடைகள் வந்தாலும் நீக்கிவிட முடியும், தடைகள் வராமலேயே செய்து கொள்ள முடியும் என்பதுதான் இங்கே பார்க்கிறோம். ஹவிஸ் என்று வருகிற பொழுது எந்த ஒரு யாகமாக இருந்தாலும் அந்த ஹவிஸாக அவரே இருக்கிறார். வேள்வி என்பது பல காரணங்களுக்காக செய்யப்படும். சில வேள்விகளை பார்த்தோமானால் காமியம் என்று ஏதாவது ஒரு ஆவலை வைத்து இது வேண்டும் என்று செய்யப்படும். சில வேள்விகள் பொது நன்மைக்காக சர்வேசகா ஜனாகா சுகினோ பவந்து என்று எல்லோரும் இன்புத்திருக்க நினைத்து செய்வ வேள்விகள் உண்டு. அதே நேரத்திலே ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக செய்யப்படுகின்ற வேள்வி உண்டு. இப்போது புத்திர காமேஷ்டி யாகம்னு சொல்கிறார்கள். புத்திர காமேஷ்டி யாகம்னு சொன்னால் மகன் வேண்டும் என்று செய்கின்ற ஒரு யாகம். இப்படி யாகங்களிலே பல வகை இருக்கிறது. அந்தந்த நோக்கத்திற்கு தகுந்தாற்போல யாகத்தினுடைய தன்மை இருக்கிறது. அதற்குரிய அந்த யாகம் நடத்துவதற்காக எடுத்தக்கூடிய நேரமும் கூட இந்த நோக்கத்தை பொறுத்தாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இங்கே யக்ஞேஸ்வராக இருக்கிற இறைவன் வேள்வியிலே இருக்கிற எல்லாமாகவும் இருக்கிறான். ஒரு வேள்வி என்று சொன்னால் அந்த வேள்வியை நடத்துவதற்கு வேண்டிய தகுதி படைத்ததாக ஒருத்தர் வேண்டும், கர்த்தான்னு சொல்வார்கள். இறைவனே அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வேள்விக்கு வேண்டிய பொருள்கள் சாமான்கள்லாம் வாங்க வேண்டும், அதையெல்லாம் வாங்கி இறைவனே வைத்து விடுவான். பிறகு வேள்வி தொடங்குகிறது. வேள்வி மந்திரமாக இறைவன் இருக்கிறான். வேள்வியிலிருந்து புறப்படுகின்ற அந்த அக்னியாக அவனே இருக்கிறான். பிறகு ஹவிஸ் என்று இறைவனுக்கு தர வேண்டிய அவிர்பாகம், அந்த அவிர்பாகம் அவனே இருந்து பிறகு இந்த அவிர்பாகத்தை வாங்கி கொள்ளுகின்றவனாகவும் அவனே வந்து விடுகிறான். இப்படி பல நிலைகளை பார்த்தவனால் சர்வம் பிரம்மமயம் என்று எல்லாமாகவே அவன் இருந்து விடுகிறான். அதனால தான் இவருக்கு மகாஹவிகி என்ற ஒரு பெயரும் உண்டு. நந்தகோபஸ்யசோதாப்யாம் கம்சோபத்ரதாந்தயே அதீத அதியதா சதாப்யாம் ஹவிஹி என்று பராசர விளக்கம் சொல்கிறார். இதனுடைய நாமங்கள் தான் முக்கியம். அந்த நாமங்களை சொல்ல 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 அந்த வேள்வியானது வெற்றி பெறுகிறது. ஏன்னா வேள்வியினுடைய வெற்றி எதில் இருக்குன்னு சொன்னால் அந்த வேள்வி நடத்துகிற பொழுது இறைவனுடைய நாமங்கள் சொல்லப்பட வேண்டும். இறைவனுடைய நாமங்கள் சொல்லப்படுகிற பொழுது இறைவனே சைத்தன்யமாக இருக்கிறான் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதோ மந்திரங்கள் மாத்திரம் பலனளித்து விடுதா நினைக்கக்கூடாது. ஸ்ரீமத் பாகவதத்திலே ஆன இடம் வருகிறது. வேதியர்கள்லாம் யாகம் செய்கிறார்கள். இவரெல்லாம் நினைக்கிறார்கள், நாம் மந்திரங்களை சொல்லிக்கொண்டு யாகம் செய்கிறோம், இந்த மந்திரங்களே நமக்கு எல்லா விதமான பலனையும் அளித்து விட வேண்டும், பலதாதா என்று இந்த இதற்குரிய பலனை அளிப்பதற்கு ஒரு வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று கர்ம மீமாசகர்கள் என்பதை போல் நினைத்து கொண்டு அந்த யாகத்தை செய்கிறார். இப்போது யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. யாகத்தினுடைய அவிர்வாகம் யாருக்கு தர வேண்டும் என்று அவளுக்குள்ளே வருகிற பொழுது நிச்சயமாக அவளுக்கு கண்ணனை பிடிக்காது. ஆனால் அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் கண்ணனுக்குத்தான் அந்த அவிர்வாகம் தர வேண்டும் என்று வருகிறது. இப்படி வருவதற்குரிய காரணம் என்று சொன்னால் அவன்தான் அந்த ஹவிசு என்கிற அந்த பாகத்தை பெறுவதற்கு தகுதியானவன். சிசுபாலன் என்று சொல்கிறோம். சிசுபாலனுக்குடைய கதையை பார்த்தோமானால் இந்த அவிர்வாகத்தை கண்ணனுக்கு தரக்கூடாது என்று சொன்னவன், இடையன் என்று சொன்னான். ஆனால் அவனுக்கு நேர்ந்த கதி என்னவென்றால் அவன் அப்பொழுதே கொல்லப்பட்டான். கொல்லப்பட்ட பொழுது அவனே ஜோதியாக மாறி அந்த ஆத்மா கண்ணனோடு கலந்தது என்று பார்க்கிறோம். இங்கே வேதியர்கள் மந்திரம் சொல்கிறார்கள். இந்த மந்திரத்துக்கு சைத்தன்யமாக கண்ணனே வந்திருக்கிறான். காட்டிலே தன்னுடைய நண்பர்களோடு இருக்கிறான். ஆனால் வந்திருக்கிற கண்ணனை இவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த யக்ஞேஸ்வரனுக்காக, எந்த ஒரு கடவுளுக்காக, தெய்வத்துக்காக இந்த யாகத்தை நடத்துகிறார்களோ அந்த தெய்வமே சைத்தன்யம் மேலாக வெளியே வந்திருக்கிறது. ஆனால் இவர்களை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இவர்கள் மந்திரங்களே நமக்கு பலனை அளித்து நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே கண்ணனுடைய தோழர்கள் எல்லாம் பசிக்கிறது என்று சொல்ல அங்கே யாகம் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே செஞ்சிருந்தால் உங்களுக்கு வேண்டிய பொருளெல்லாம் கிடைக்கும் என்று அனுப்பிவிடுகிறான். ஆனால் வந்த இடத்திலே இவர்களுக்கு நிறைய வசதி ஏற்படுகிறது. இவர்களை திட்டிவிட்டு வேதியர் சொல்கிறார்கள், இங்கே தொந்தரவு செய்வதீர்கள், உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்கிறார். பிறகு திரும்பி கண்ணனிடத்தில் வருகிறார்கள் தோழர்கள். கண்ணன் சொல்கிறான், பரவாயில்லை, இந்த முறை நீங்கள் ரிஷி பத்தினிடத்திலே போங்கள்,
அவங்க உள்ளே சமையல் கட்டிலே சமைத்து கொண்டார்கள். அங்கே சென்றிலானால் உங்களுக்கு வேண்டிய பஷணங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்கிறான். இப்போது அங்கே போகிறார்கள். அங்கே போனால் அவர்கள் கண்ணனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு சமைத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணனுக்கா என்ற உடனே எல்லாவற்றையும் கொடுத்து விடுறாள். பக்ஷணங்கள், யாகத்திற்கு செய்திருக்க சமையல் செய்திருக்க பொருள் எல்லாவற்றையும் கொடுத்து விடுறாள். இப்பொழுது யாகத்தை செய்து கொண்டிருக்கிற வைதிகர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. அது எப்படி எல்லாவற்றையும் கண்ணனுக்கு கொடுத்து விடலாம்? பிறகு ரிஷி பத்தினர் உணர்த்துகிறார்கள், இந்த கண்ணன் தானே இந்த அவிசையை பெறுவதற்கு தகுதியானவன், அவன்தானே இங்கே அவிசாக இருக்கிறவன், அவரைப்பட்ட நிலையிலே புரிந்து கொள்ளாமல் இருக்கில்லை என்று கேட்கிற பொழுதுதான் அவர்களுக்கு ஓஹோ நாம் தவறு செய்து விட்டோம் என்ற எண்ணம் வருகிறது. இப்படி இறைவன் யாகமாக இருக்கிறான், யாகத்தின் பொருளாக இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். நந்தகோபஸ்யோ தாபியாம் நந்தகோப யசோதாபியாம், நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் மகனாக வந்து கம்சக்ரே பத்ர வசான்மதே அதீத்தனம் ஆதித்தய ஜதாபியாம் ஹவிஹி. நந்தகோபன் வீட்டிலே வந்து வளர வேண்டும், நந்தகோபன் யசோதையினுடைய மகனாக வளர வேண்டும். இதற்கு என்ன காரணம்? கம்சனாலே அழித்துவிடப்படுவார் என்கிற ஒரு பயம்தான். ஏனால் கம்சன் அரக்கர்களை மாற்றி மாற்றி அனுப்பி கொண்டே இருக்கிறான். எனவே இவர்களெல்லாம் கிருஷ்ணனை கொன்று விடுவார்கள் என்ற பயம் வசுதேவருக்கு இருக்கிறது, தேவகிக்கு இருக்கிறது. இத்தனைக்கும் இந்த குழந்தை வருகிற பொழுதே சத்ருபுஜனாக வந்தாரே பகவான் என்பது அவள் கண்கூடாக பார்த்தும் கூட குழந்தை பாசம் என்று ஒன்று அவள் கண்ணை மறைத்து விடுகிறது. ஆனால் அவளை காட்டும் நந்தகோபன் யசோதை இன்னும் மோசம். நந்தகோபன் யசோதை இந்த கண்ணனை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று நந்தகோபன் கையிலே வேல் இருக்கிறது, அந்த வேல் கண்ணன் கையிலே வருகிறது என்றெல்லாம் குறிப்பு சொல்லுகிறார்கள். இப்படி வேலை வைத்து கொண்டு அங்கே காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறார்கள். ஏன்னால் கம்சனாலே அனுப்பப்படுகின்ற அரக்கர்களாலே கண்ணனுக்கு ஆபத்துகள் வரும் என்பதால். இப்பொழுது கண்ணன் இருக்க இடம் கூட தெரியக்கூடாது. கம்சன் எத்தனையோ ஒத்தர்களையெல்லாம் அனுப்பியிருக்கிறான். அவர்களெல்லாம் வந்து நின்று கண்ணன் எங்கே இருக்கான் கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுகிறார்கள். ஆனால் கண்ணன் இங்கே தான் இருக்கிறான், யசோதையனுடைய மகனாக வளர்ந்து வருகிறான், இதெல்லாம் தெரியக்கூடாது என்பதிலே கோபர்களும் கவனமாக இருந்தார்கள். ஆனால் செய்கின்ற செயலில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவன் கண்ணனாகத்தான் இருக்க முடியும் என்று அவன் யூகித்து விடுகிறான். பூத்தலை சமாரம் என்று பார்த்தால் பெரிய அரைக்குதான், சாதாரண படைகளினாலே அவளை ஒன்றும் செய்து விட முடியாது. அப்பேற்பட்டவளுக்கு பூத்தனைக்கு கண்ணன் அனுகம் செய்கிறான், அவளை கொன்று ஆனால் அந்த ஆத்மாவை தன்னோடு இணைத்து கொள்கிறான். அந்த உடலை எரிக்கிற பொழுது அழகாக அகில் மனம் வீசுகிறது, அவளுக்கு ஒரு முக்தியை கொடுத்து விடுகிறான். இப்படி ஒரு நிலையிலே பார்த்தோமானால் அரக்கர்களை அவன் அனுப்பினால் கூட கண்ணனுடைய கையினாலே அந்த அரக்கர்களுக்கு முக்தி மோட்சம்தான் கிடைக்கிறதை ஒழிய அழிவு என்று சொல்ல முடியாது. பின்னாலே கம்சனுக்கே கண்ணனாலே அனுகிரகம் தான் கிடைக்கிறது. அவனுக்குள்ளும் ஜோதி புறப்பட்டு கண்ணனுடைய ஜோதியோடு இணைந்து விடுகிறது. ஜோதியில் ஜோதியில் ஜோதி என்று இப்படி எந்த நிலையிலே பார்த்தாலும் இறைவன் மிகவும் கருணையான இருந்து கொண்டு அஞ்சி வாழ்வதைப் போல வாழ்ந்தாலும் கூட அச்சமில்லாமல் அத்தனை அசுரர்களையும் கொன்று ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்தான் பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய நடத்தையினும் அஞ்சி இருப்பதைப் போல இருந்தது. ஏன்னா அப்பொழுதுதான் வசுதேவருக்கும் திருப்தியாக இருக்கும், நந்தகோபனுக்கும் திருப்தியாக இருக்கும், ஏதோ பயந்து கொண்டு ஜாக்கிரதையாக இருக்கிறான் என்று. ஆனால் அச்சமில்லாத நிலையிலே அசுராதி சக்திகள் எல்லாம் அழிக்கூடிய ஆற்றப்பட்ட நிலையிலே கண்ணன் விளங்கினான் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணனுடைய அது அற்புதமான ஒரு நெறியினாலே எதையுமே மிகச் சிறப்பாக செய்யக்கூட முடியும் என்கிற ஒரு ஆற்றலுள்ள தன்மையினாலே அப்படி ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை இறைவன் ஒரு இடத்திலே ஒளிந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அதே நேரத்திலே செயல்களின் மூலமாக தான் பரம்பொருள் என்பதையும் காட்டி எல்லோருக்கும் ஒரு தெளிவை கொடுத்தான்னு பார்க்கிறோம். கோபர்களுக்கு அறிவிலே தெளிவை கொடுத்தான், கண்ணனை புரிந்து கொள்கிற தன்மையை கொடுத்தான் என்றும் நாம் சீவன் பாகத்திலே பார்க்கிறோம். சற்று நேரம் அமைதியாக அந்த அறிவை மயக்கினாலும் கூட ஒரு மாயினாலே அவர்களை மயக்கி வைத்திருந்தாலும் கூட பிறகு தெளிவை கொடுத்து அவர்களை தன்னோடு இணைத்து கொண்டான். பிரேம பக்தியிலே கோபர்கள்லாம் மிகச்சிறந்து விளங்குவதற்கு கண்ணுடைய அருள்தான் காரணம் என்று பார்க்கும். ஏன்னா பிரேம பக்தியர்கள் மேலே முதிர்ந்து முதிர்ந்து வர நன்மைகள் கிடைக்கும் என்பதனாலே
இந்த முதிர்ச்சியமிற்காக இவர்களுக்கெல்லாம் எப்படி நிலைகள்லாம் மாறிக்கொண்டு வருகின்றன, எப்படி கண்ணனுடைய தன்மை மாறிக்கொண்டு வருகிறது என்பதை விளக்குகின்ற வகையிலே நடந்து கொண்டார்கள். கிருஷ்ணனை பொறுத்தவரையிலே கிருஷ்ணன் ஒரு இடத்திலே ஒளிந்து வளர்ந்தாலும் கூட இறைத்தன்மை வெளிப்படுகிற வகையிலே தன்னுடைய அருளை எல்லோருக்கும் பொழிந்தான் என்று பார்க்கிறோம். இவன் இல்லாமல் இருக்க முடியாது என்று கோபர்கள் தீர்மானித்தார்கள். எனவே கண்ணனை விட்டவர்களாலே விலகியே இருக்க முடியவில்லை, எப்பொழுதும் கண்ணனோடு இருக்கணும்னு நினைத்தார்கள். அதுவும் கோபிமார்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் கண்ணனை நினைத்து கொண்டே தான் செய்தார்கள். அவள் விட்டு கொண்டிருந்த பண்டங்களுக்கு கூட கண்ணனை பேளை தான் வைத்தார்கள். தயிர் வேண்டுமா தயிர், வெண்ணெய் வேண்டுமா வெண்ணெய் என்று கேட்கவில்லை, தாமோதரன் வேண்டுமா தாமோதரன், கிருஷ்ணன் வேண்டுமா கிருஷ்ணன் தான் கேட்டுக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு கண்ணன் முழுமையாக எல்லோரையும் ஆட்கொள்வான் என்பதனாலே அவனுக்கு ஹவி என்கிற நாமம் சிறப்பாக வழங்கப்படுகிறது.